கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்டு கண்ணீரே ஜலப்பிரபாதமே கர்த்தர். பிரியமானவர்களே, இன்று நாம் இந்தியாவின் அபேட்சை என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்திருக்கிற வேத பகுதி 1 சாமுவேல் 9:20. மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். இந்த பகுதியில் இஸ்ரவேலின் அபேட்சை என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை குறித்து பேசுகிறார். அபேட்சை அப்படின்றது பொதுவாக நம்ம தமிழில் அவ்வளோ சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை இல்லை. அபேட்சைன்னா வாஞ்சையோடு எதிர்பார்த்துருக்கிற ஒரு காரியம், வாஞ்சை காத்திருக்கிற ஒரு ஒரு எதிர்பார்த்துருக்கிற ஒரு காரியம், அதுதான் அபேட்சை. இந்தியாவின் அபேட்சை நீ அல்லவா என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். யார் நானா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற நம்மளுடைய எண்ணங்களில் வர அதே எண்ணம் தான் சவுலுக்கும் வருது. சொல்கிறப்பில் அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானே. இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசணும்? ஏன் இந்தியா என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? அந்த வார்த்தை கேட்கும்போது நம்மளுக்கு எண்ணம் தோணும், எதுக்கு இதுக்கு எனக்குரிய வார்த்தை தானே, என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது, இது இந்தியாவின் வார்த்தை மாத்திரமில்லை, தேவனுடைய வார்த்தை. அவருடைய இருதயம், அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆண்டவருக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்யணும், எனக்கு சுகம் தரணும், எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை தரணும், என் குடும்பத்தில் இந்த நன்மைகள் நடக்கணும், நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன், அவருடைய வல்லமைக்காக அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லுகிற இதே நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார், இந்த தேசமே உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் சொல்வீங்க, இந்த சவுல் சொன்னால் பார்த்தீங்களா, 5 கழுதைக்காக அவன் தேடிட்டு இருக்கான். தேடிட்டு வந்து இந்த தீர்க்கதரிசிட்ட வந்து நிற்கிற நேரத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த 5 கழுதையை பற்றி கவலைப்படாத, அது ஏற்கனவே அகப்பட்டாயிடுச்சு. உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிற காலம் முடிந்து விட்டது, நீங்கள் உங்கள் பிரச்சனை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்காக ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, அது ஏற்கனவே அதற்கான தீர்வு தேவன் ஏற்படுத்தி விட்டார். ஆனால் உங்களுடைய திசையை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக நீங்கள் திருப்ப வேண்டும் என்பதுதான் இன்று உங்களோடு பேசுகிற வார்த்தை. என்ன ஒரு 5 கழுதைக்காக உங்கள் வாழ்க்கையில் கழுதை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இது பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இது எனக்கு கவலையாக இருக்குது. இங்கே அப்பா சவுல் சொன்னார், ஐயோ கழுதை காணாமல் போயிடுச்சுன்னு கவலைப்படுத்த விட்டுட்டு இப்போ நான் ரொம்ப நாளாக வரலையே, நான் போய் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி இங்கே அப்பா கவலைப்பட ஆரம்பிப்பார் அப்படின்னு அவன் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அதே மாதிரி நீ உங்களுக்கு 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, கவலைப்படுறது நிப்பாட்டுங்க. புல்லு வந்து தன்னுடைய வஸ்திரத்துக்காக கவலைப்படுதா? இல்லை. ஆண்டவர் அந்த பூக்களை வந்து சாலமோன் உடுத்தினதை காட்டிலும் அதிகமான சிறந்த ஒரு கலர் கொடுத்து நல்லா உடுத்து வைக்கும்போது, பறவைகள் வந்து விதைக்குதா அறுக்குதா இல்லையே அதுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலைப்படுறது நிப்பாட்டுங்கன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. காரணம், தேவன் இந்தியாவை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார். 130 கோடி ஜனங்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதில் எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அழிந்து போகிற மக்கள் மேலே உங்கள் பாரம் இருதயம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளோ நாள் தான் என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள், என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைங்கள் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க? ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார், உங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் அதுக்கான தீர்வு ஏற்படுத்தி விட்டாயிற்று. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார்.
அந்த கழுதை ஏற்கனவே அகப்பட்டது போல கர்த்தர் உங்களுடைய தேவைகளை குறித்ததான சகல காரியங்களும் அவர் பார்த்து விட்டார். அவர் எகோவா ஈரேவா இருந்து உங்களுடைய தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டார். ஆபிரகாம் ஈசாக்கோடு மோரியா மலை மேல ஏறி கொண்டிருக்கும் போது அவனுக்கு தேவனுடைய வார்த்தை என்னன்னா, உன்னுடைய மகனை வந்து மலை உச்சியில போய் எனக்காக பலியிடு. ஆனா அவனுக்கு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் மரித்தோர்லேருந்தும் என் பையனை உயிரோடு எழுப்புவார்னு. அவனுக்கு தெரியாது, அவனுக்குன்னு பலிக்கென்று ஒரு மிருகத்தை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார் என்பதை அறியாதவனாக இருந்தாலும் விசுவாசத்தோடு மலை மேலே ஏறுனா கர்த்தர் அவன் கண்களை திறந்து ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினா அந்த ஆட்டை காமிச்சு அந்த ஆடை பலிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். நீங்கள் விசுவாசத்தில் நடந்து பாருங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்கள். கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை உங்கள் கண்கள் காணும். என்னுடைய காரியங்கள் எங்கே எப்படி தீரும், என்னுடைய தேவைகள் எப்போ சந்திக்கப்படும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்கன்னா கவலை, ஆண்டவர் சொல்கிறார் இதை பற்றி கவலைப்படுறது நிப்பாட்டுங்க, ஆண்டவர் அதுக்கான காரியத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் கவலைகளை குறித்து, உங்கள் தேவைகளை குறித்து கவலைப்படுறது நிப்பாட்டிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வைக்கிற பாரம் என்னென்னா இந்தியாவை குறித்ததான பாரம். நீங்கள் சாதாரணவர்கள், நான் யார், என் குடும்பம் வந்து இருக்கிறதுலே சின்னது, என்னை யாருக்கும் தெரியாது, அறிமுகமானவன் அல்ல, நான் ரொம்ப சிறியவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல வருகிறார். தேவனுடைய இருதயம் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் சாதாரண திட்டம் அல்ல, அது பெரிய திட்டம். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அந்த அளவுக்கு நாம் நம்மை குறித்திருக்கிற எண்ணங்களை காட்டிலும் தேவன் நம்மை குறித்திருக்கிற எண்ணங்கள் பெரிய எண்ணங்கள். ஏன் என் மேல் இவ்வளோ பெரிய எண்ணம் வைத்திருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நான் அல்ல, என் மூலமாய் தேவன் செயல்பட விரும்புகிறவராக இருக்கிறார். நான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் உங்கள் மூலமாய் உங்களுக்குள்ளிருந்து செயல்படுவதற்கு இடம் கொடுத்தாலே போதும். உங்களுக்குள்ளாக இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவது சாதாரண காரியமாக இருக்கும். ஏனென்றால் அது செய்வது நீங்கள் அல்ல, உங்கள் மூலமாக தேவன் செய்கிறார். தேவன் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? தேவனுடைய திட்டம் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான், அது நான், அது நீங்க. உங்கள் மூலமாய் தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைய இருக்கு. அதை அறிந்து நாளாம் அதுக்கு லாய்க்கு இல்லை, தகுதியானவன் இல்லை, உன்னை ஆயத்தப்படலை அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே எத்தனை நாள் தள்ளி போடுவீங்க? ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், இந்தியாவின் அபேட்சை நீங்க, தேவன் விரும்புகிறார் உங்களை, உங்களை பயன்படுத்தும்படியாக உங்கள் மூலமாய் அவர் செயல்படும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிய திட்டம். இந்த சவுல் வந்து வெறும் கழுதை மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்து கடைச்சி எங்கள் அப்பாவுக்கு நான் அப்படியே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கலான்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற திட்டம் பெருசு. அந்த முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் அவன் மேல் திட்டம் வைத்திருந்தார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் எண்ணங்களிலே வராத பெரிய திட்டத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்கள் செவிகளை நீங்கள் சாய்த்து நீங்கள் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்தால் அவர் சத்தத்தை கேட்பீங்க. கழுதை மேய்க்கிறது என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கும்படியாக சவுலை தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் இந்த பூமியிலே அவருடைய பிரதிநிதியாக இருந்து ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். இந்தியாவின் அபேட்சை அப்படின்னு நீங்கள் சொல்றமே, ஏன்னா இந்தியாவுக்கு எழுப்புதல் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆத்துமாக்கள் வந்து கோடிக்கணக்காக இன்றும் இயேசுவை அறியாமல் மரித்து கொண்டிருக்கும் போது ஒரு காலகட்டத்தில் எழுப்புதல் வரும்னு இல்லை. இன்றே ரட்சணையினால் இப்பொழுதே அனுக்கிரக காலம். நம்ம தலைமுறை தலைமுறையாக ஆண்டவே இந்தியாவை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும் அப்படின்னு ஜெபிக்கிற காலம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. நீங்கள் எழும்புவீர்களா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இடம் கொடுத்தால் கர்த்தர் உங்களை இந்த தேசத்தில் ராஜரீகம் பண்ண வைப்பார். அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாய் நீங்கள் செயல்படுவீர்கள்.
அவருடைய வல்லமை விளங்கும் பாத்திரங்களாய் நீங்கள் செயல்படுவீர்கள். ஆனால் நீங்கள் இடம் கொடுக்கணும், அதை அறிந்து கொள்ளணும். முதலாவதாக அக்னாலேஜ் பண்ணும், ஆண்டவரே மரியாள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, தேவகுமாரன் உனக்குள்ளாக பிறப்பார். கன்னியா இருந்த அந்த ஸ்ரீட்டை சொல்லும்போது இது எப்படி நடக்கும்னு தெரியாமல் இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுன்னு தன்னை தாழ்த்தி ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவரே இது பெரிய காரியங்களை என்னை குறித்து பேசுகிறீங்க, இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, ஆனாலும் உம்முடைய சித்தத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு இருதயம் முதலாவதாக உங்களுக்கு வர வேண்டும். கேள்வி காக்காதீங்க, எப்படி நடக்கும், என்ன நடக்கும், என்னுடைய தனிப்பட்ட நேச்சுரல் எபிலிட்டி, இயற்கையான என்னுடைய திறன்கள், திறமைகள், என் பேக்ரவுண்ட், இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஆண்டவருக்கு தேவை ஒரு ஆயத்தமுள்ள இடம் கொடுக்குற ஒரு இருதயம், ஒரு நபர். இஃப் யூ ஆர் அவைலபிள் ஃபார் காட், ஹி வில் மேக் யூ ஏபிள். நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் அதற்கு தேவையான திறனை, வல்லமையை, தகுதியை கர்த்தர் தருவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற நிலைமையில போனா போதும். கிதியோன் ஆண்டவர் சொன்னார், நீ பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னார். எங்கே நான் பராக்கிரமசாலியா, எங்கள் முன்னோர்கள் சொன்ன அந்த அற்புதங்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது, பயப்படாது, நீ இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னார். அதே வார்த்தை தான் ஆண்டவர் நீங்க உங்கள்கிட்ட சொல்லுகிறார். தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருங்க. எவ்வளவு நாள் உங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். தேவன் உங்களை தேசங்களுக்கு என்று அழைத்து இருக்கிறார். என்னுடைய பலத்தில் போகணுமா, எப்படி முடியும், எனக்கு தெரியாதே, ஆட்கள் தெரியாதே, தகுதி இல்லையே, எனக்கு கிருபைகள் இல்லையே, ஆயிரம் காரணங்கள் சொல்ல, என் குடும்பம் அப்படி இல்லை, நான் இந்த நான் ஊழியக்கார குடும்பத்தில் வரல, அது வரல, இது வரல, பணம் இல்லை, படிப்பு இல்லை, பேச்சு திறமை இல்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் தான் தேவாண்டவர். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தா கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய திறன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இந்தியா உங்களுக்காக காத்திருக்கிறது, இந்தியாவின் எழுப்புதல் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் எழும்புவீர்களானா, பக்கத்தில் உள்ள ஆளுன்னு நினைக்காதீங்க, என் குடும்பத்தில் உள்ள ஆளுன்னு நினைக்காதீங்க, சர்ச்சில் இருக்கிற ஆளுன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எழும்புவீர்களானால் இந்தியாவின் எழுப்புதல் இன்றே வந்து விட்டது. இந்தியா காத்து கொண்டு இருக்கிற மனுஷன் நீங்கள் தான், இந்தியா காத்து கொண்டு இருக்கிற மனுஷி நீங்கள் தான். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் அப்படின்னு கேட்கறத காட்டிலும் ஆண்டவரே என்னை பயனுள்ளவனாய் மாற்றும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யூஸ் மீன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை, மேக் மீ யூஸபிள் ஓ லார்ட். ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணுன்னு அவர் காத்துட்டு இருக்காருங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் யூஸபிள், காட் வில் ஸ்டார்ட் யூஸிங் யூ. நீங்கள் பயன்படக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் மாறி விட்டீர்களானால் அவர் காத்துட்ருக்கார். எப்போ இந்த பாத்திரத்தை நான் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்கார். கழுதைகளை தேடிக்கொண்டிருந்த அந்த சவுல் ராஜாவாக மாறினதுக்கு ஒரு சில காரியங்களை இந்த பகுதியில் பார்க்குறோம். முதலாவதாக என்னன்னா, தேவ திட்டத்தை முதலாவதாக தீர்க்கதர்சி இந்த சவுலிடம் சொன்னான். தேவ திட்டத்தை அறிந்தவனுக்கு அடுத்ததாக அந்த திட்டத்துக்குள்ளாக செயல்படுவதற்கான ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. 27வது வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொல்லு. தேவ திட்டத்தை கேட்டு அறிந்து அதை ஏற்றுக்கொண்ட பிறகு செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவனுடைய வல்லமையை பெற்று நீங்கள் செயல்பட வேண்டுமானால் அதற்கு முன்பதாக நடக்க வேண்டிய காரியம் என்னென்னா, இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், வேலைக்காரன் முன்னால் நம்ம மூணு பேரை போகிறாங்க, சாமுவேல், சவுல், சவுலுடைய வேலைக்காரன். அப்போ சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சொல்கிறான், வேலைக்காரன் நமக்கு முன்னால் போ சொல்லு. அவன் போட்டு முன்னால், நீ நான் உனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியாக நீ என்னோட இங்கே தரித்து நில், இங்கே கொஞ்ச நேரம் நில் அப்படின்றார். அதுக்கப்புறம் வேலைக்காரன் முன்னால் போனதுக்கப்புறம் சவுல் நிற்கும் போது சவுலும் சாமுவேலும் தனிமையாக இருக்கும்போது தான் சாமுவேல் சவுலின் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்த தைல குப்பியை எடுத்து எண்ணெயை ஊற்றுகிறார், அபிஷேகத்தின் அடையாளமாக. அபிஷேகம் என்று சொல்லும்போது தேவனுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம்.
இயேசு சொல்றார், நீங்க போய் எடுத்தோன்னு ஊழியம் செய்யாதீங்க, வெயிட் பண்ணுங்க, உன்னதத்திலிருந்த வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எருசலேம்ல தரித்து நில்லுங்கள் அப்படின்றார். அந்த தேவ வல்லமையினால் தரித்த பிறகுதான் நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எருசலேமில் சமாரியில யூதேயில உலகத்தின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக தேவ வல்லமையும் அதிகாரம் பெற்றவர்களாய் நாம் செயல்படணும். சீஷர்கள் 3 வருஷம் இயேசுவோட இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அப்போஸ்தலரை அவர் தெரிந்து கொண்டு அனுப்புவதற்கு முன்பதாக மத்தேயு 10 அதிகாரத்துல பாக்குறோம், அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அனுப்பும் போது அவர்களை அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து அனுப்புனாராம். எதுக்கு? பிசாசை ஓட்டுறதுக்கு, வியாதியை சுஸ்தமாக்குவதற்கு, மரித்தோரை உயிரோடு எழுப்புவதற்கு, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குவதற்கு வல்லமையும் பலனும் அதிகாரமும் கொடுத்து தான் அனுப்புனார். தேவன் எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றவர்களா போகணும். தேவ வல்லமையும் அதிகாரம் பெற்றவர்களாய் போகாம வெறும் வார்த்தைகளோடு போனீங்கன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதான சத்துவம் நம்மகிட்ட இல்லை. ஆதி அப்போ சில காலத்துல மத்தேயு 28 கடைசிலையும் பாக்குறோம், இவங்க போய் பிரசங்கம் பண்ணும் போது அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினாராம். அதே மாதிரி நான் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகும்போது தேவ வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டவனாய் போகணும். அதுக்கு முன்னால் போக கூடாது, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அது அபிஷேகத்தை பெறணும்னா அபிஷேகிக்கிறவர்களோடு நீங்க தனிமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவசியம், கூட இந்த வேலைக்காரன் இருக்கிற வரைக்கும் சவுல் அபிஷேகிக்கப்படவில்லை. அபிஷேகிக்கிற சாமுவேல் சொன்னா முதல்ல வேலைக்காரன் அனுப்புன்னு. இந்த வேலைக்காரன் தான் இந்த சாமுவேல்கிட்டயே சவுலை கொண்டு வந்த ஆளு. என்கரேஜ் பண்ணி சாமுவேல் கிட்ட வாங்க அப்படின்னு உறுதுணையா இருந்து அதுக்கு காரணமா இருந்தது இந்த வேலைக்காரன் தான். ஆனா அந்த சாமுவேல் சொல்றப்பல முதல்ல வேலைக்காரன் அனுப்பு. தேவனண்டை உங்களுக்கு கிட்டி சேர்வதற்கு காரணமா இருந்தவர்கள் கூட உங்களுடைய அடுத்த நிலைக்கு தேவ திட்டத்துக்குள்ளாக நுழைவதற்கு தடையா இருக்கலாம். அதை அறிந்து உணர்ந்து யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுவதற்கு எது தடையா இருக்கோ அதை நீக்கிப்படுங்க முதல்ல உங்க வாழ்க்கையில. ஆண்டவரே, என்னை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில என்னுடைய ஆவிக்குரிய நிலை வளராம இருப்பதற்கு என்ன காரணம், யார் காரணம்? தேவ வார்த்தையை கேட்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார், காண்பிப்பார். இவர்கள் உனக்கு தடையா இருக்கிறாங்க, உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்காங்க. இவர்களுடைய ஆலோசனை உன்னை கெடுக்குது, இவர்களுடைய ஐக்கியம் உன்னை கெடுக்குது, இந்த பழக்கம் உன்னை கெடுக்குது. நீ அடுத்த நிலைக்கு போக முடியாம ஆவிக்குரிய வரங்கள் செயல்படாம இருப்பதற்கு இது இதெல்லாம் காரணம் என்பதை தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நீக்கி போடும் போது கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நீங்க தேவனுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிற நிலைமை எப்போ வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கு. ஏன் அந்த வல்லமை வெளிப்படலை, வரங்கள் ஏன் ஒன்று செயல்படலை அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, நீங்க முதலாவதாக நீக்க வேண்டிய காரியங்கள், தூரமாக்க வேண்டிய காரியங்களை ஒன்று தூரமாக்காம இருக்கீங்க. அதை முதல்ல தூரமாக்குங்க. தூரமாக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இங்க சவுல் சாமுவேல் தனித்திருந்தார்கள். அதே மாதிரி தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு இருக்கணும், தனிப்பட்ட நேரம் உங்களுக்கு அவசியம். எப்போ நான் செயல்பட ஆரம்பிப்பேன், ஆண்டவரே நான் தான் நீர் எதிர்பார்க்கிற ஆள், பாத்திரவன், எனக்கு தேவ திட்டம் வைத்திருக்கிறீர்கள், காரியங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்றீங்களே, இதை எப்போ என்னில் செயல்படுவீர் அப்படின்னா, இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. இந்தெந்த காரியங்கள்லாம் சேர்ந்தால் தெய்வ வல்லமை வெளிப்படும், இந்தெந்த காரியங்கள் சேர்ந்தால் ஊழியத்தில் நீங்கள் சிறந்த விலங்குகளாம், இந்தெந்த ஃபார்முலா வச்சு, இதை ஃபார்முலா வச்சு செயல்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல இது. ரிலேஷன்ஷிப்புக்கு அடுத்த ஒரு காரியம். இயேசுவுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கிறது? அவரோடு நீங்கள் தனிமையிலே நேரம் செலவழிக்கிறீர்களா இல்லையா? அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. பூமிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, தேவனோடு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு, அந்த ஐக்கியம் will determine your success in God. ஃபர்ஸ்ட் சக்சஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சக்சஸ்னா எனக்கு நிறைய பணம் இருக்கு, நிறைய பேர் என்னை பாராட்டுறாங்க, நான் இவ்வளவு காரியங்களை செஞ்சே இல்லை. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தை, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அவர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றினா நான் சக்சஸ்ஃபுல், அவர் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றலைனா நான் சக்சஸ்ஃபுல் இல்லை. உலகம் என்னை பாராட்டலாம், சர்ச்சில் உள்ளவங்க பாராட்டலாம், குடும்பத்தார் பாராட்டலாம், நானே கூட பரவாயில்ல நல்ல நிறைய செஞ்சுருக்கேன், ரொம்ப பிரயாசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவ காரியத்தை சொன்ன காரியத்தை செய்யாமல், தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் நான் 1000 செஞ்சாலும்
ஆண்டவர் ஒரு டைம்ல வந்து சொல்வார், நான் உங்களை அறியேன்வர் சொல்ல. நம்ம ஆண்டவர் ஆண்டவரே உம்முடைய நாமத்துல நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, பேய ஓட்டினோமே, அதை செஞ்சோமே, இதை செஞ்சோமே, ஆமா நல்லதுதான், ஆனா என் சித்தத்தை செய்யலையே. தேவனோடு நேரம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். தேவ திட்டத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் வேணும். ஆம் ஆண்டவரே சப்மிட் பண்ணணும். உங்க வாழ்க்கையிலேருந்து தூரமாக்க வேண்டிய காரியங்களை தூரமாக்கிட்டு தேவனோடு நேரம் செலவழிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு அவரோடு நீங்கள் நேரம் செலவழிக்கிறோம் அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பீங்க. அப்படிதான் பார்க்குறோம். தேவ அபிஷேகத்தை பெற்றவனுக்கு சாமுவேல் சொல்கிறாப்புல 1 Samuel 10:5, பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுக்கும் தேவனுடைய மலைக்கு போவாய், இங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய், அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். நல்ல கவனிங்க, முதல் வசனத்திலேயே அவனுடைய தலையில எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது 5 வசனத்தை சொல்லி அனுப்புறாப்புல வர்ஷிப் பண்ணிட்டு தேவனுடைய தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் வருவார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், அப்போ நீ அவர்கள் மத்தியில் நீயும் போய் வர்ஷிப் பண்ணும்போது தேவனுடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் நீயும் சொல்வ. இவன் தீர்க்க தரிசி கிடையாது, இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் தேவனுடைய ஆவி வரும்போது அந்த வல்லமை வரும்போது ஆவிக்குரிய வரங்கள் அங்கே செயல்பட ஆரம்பிக்குது. அந்த சத்துவம் தேவன் கொடுத்துருக்கிற உங்களுக்குன்னு வரங்கள் கிருபைகள்லாம் இருக்கு. இதை எப்போ செயல்பட ஆரம்பிக்கும்னா அவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கும்போது. சர்ச்சில் இருக்கும்போது மாத்திரம் நினைக்காதீங்க, இல்லை காலையில் ஒரு 1 hour, ஒரு சாயங்காலம் ஒரு 1 hour, ஹாஃப் அன் அவர் அப்படின்னு இல்லை. உங்கள் லைஃப் ஸ்டைலே வர்ஷிப் பண்ணுற லைஃப் ஸ்டைலாக மாறணும். அவர் எப்பொழுதும் துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிற மக்களாக இருக்கணும். தானியேலை பார்த்து ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்போனா அவனுடைய குணாதிசயத்தில் பாருங்கள், அவன் லைஃப் ஸ்டைலே, அவன் லைஃப் ஸ்டைலே வர்ஷிப்பிங் லைஃப் ஸ்டைலுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் தேவனை துதிக்கிறீங்க, எனக்கு அவ்வளோ பாட்டு பாட தெரியாதுங்க, எனக்கு அவ்வளோ பாடல்கள் தெரியாது, என் குரல் வளம் இல்லை, எனக்கு அந்த சங்கீத ஞானம் இல்லை அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நாம் அவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நல்ல ஒரு மொழியை தமிழுக்கு தந்திருக்கிறார். அந்நிய பாஷையில் பேசி அவரை துதித்து ஆராதிங்க. நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, அவரை துதிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, ஆராதிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்த வா மொழியில் இப்போ உங்களுக்கு துதிக்க தெரியலையா, அந்நிய பாஷைகளை பேசி துதிங்க, பாடுங்க, அவரோடு நேரம் செலவில்லைங்க, அவரோட மன மகிழ்ச்சியாக இருங்க. சங்கீதம் 37 தெளிவாக சொல்லுது, 4-6, அவர்கள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர்கள் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். உன் இருதயத்தில் இருக்க விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுவார். எப்போ அவருள்ள ஃபஸ்ட்டு மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து பிரியமாக இருந்து அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் அவரில் மனமகிழ்ச்சியா இருக்கணும், அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும், அந்த அனுபவம் இருக்கணும். அவரை மகிழும் போது கர்த்தருடைய வல்லமை உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அவர்ல மகிழ்ந்துருங்க, அவரை துதிங்க, ஆராதிங்க. ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வல்லமை, அவருடைய கிருபைகள், அவருடைய உங்களுக்கு கொடுத்திருக்க தாழ்ந்தைகள் செயல்படும். கர்த்தர் செயல்படுவார். நான் என்ன ஆண்டவருக்காக செய்யணும் இல்லை, ஆண்டவர் என் மூலமாக செயல்பட விரும்புகிறார். இடம் கொடுங்க, இடம் கொடுக்குற மெத்தட் ஒன்று தான். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், அவருக்கு ஒரு என்மேல் ஒரு பெரிய திட்டம் இருக்குது என்பதை அறிந்து என்கிட்டருந்து விளக்க வேண்டிய காரியங்களை விளக்கிட்டு அவரோடு நான் அதிகமாக நேரம் செலவழித்து அவரை துதித்து ஆராதித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக செயல்படுகிறவராக இருக்கிறார். முழு இஸ்ரவேலும் எதிர்பார்க்குற ஆள் நீங்கள் தாங்க. யார்? தேவ திட்டத்தை அறிந்த நீங்கள். உங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்க வேண்டிய காரியத்தை விளக்கி உங்களுக்காக தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்த நீங்கள், தேவனோடு அதிகமாய் நேரம் செலவழிக்கிற நீங்கள், தேவனை துதித்து கொண்டு அவருடைய வல்லமையில் செயல்படுகிறவர்கள், கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். இந்தியா உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது, இந்தியாவின் எழுப்புதல் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஏன் ஆண்டவர் எழுப்புதலாக இன்னும் இந்தியாவில் அனுப்பலைன்னா
அவருக்காக எழும்ப வேண்டிய நீங்கள் எழும்பாமல் இருக்கீங்க. உங்க காரியம் நான் இந்த சின்ன சர்ச்சு, என் ஃபேமிலி, நான் இந்த வெறும் பாய் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லது தான், அதெல்லாம் செய்யறது நல்லது தான், ஆனால் ஒரு காலகட்டம். ஆனால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. உங்களை தேசத்துக்காக அழைத்திருக்கிறார், தேசங்களுக்காக அழைத்திருக்கிறார். நீங்க உங்களை குறித்து நினைத்திருக்க எண்ணங்களை காட்டிலும் அவர் வைத்திருக்க எண்ணங்களும் திட்டங்களும் ரொம்ப பெருசா இருக்கு. இடம் கொடுப்பீங்களா? நீங்க இடம் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்தியாவின் அபேட்சை நீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்தியாவின் அபேட்சை என்ற தலைப்பிலே எங்களோடு பேசியிருக்கிறீர்கள். இந்தியாவை அசைக்கும்படியாக, இந்தியாவில் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக இன்று நீர் அநேகரை தெரிந்து கொண்டவராய் அவர்களோடு பேசியிருக்கிறீரண்ட. தாயின் கருவிலே தோன்று முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் முன்னறிந்து முன்குறித்து வைத்திருக்க இவர்களை இன்று நீர் அவர்கள் ஆவியிலே நீர் அசைவாடி, நீர் அவர்களோடு பேசி, நீர் வைத்திருக்கிற பெரிய திட்டத்துக்காக நீர் காத்து கொண்டிருக்கிற தேசமே காத்து கொண்டிருக்கிறதை அவர்கள் இருதயத்திலே நீர் பாரமாக வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். நான் கழுதைகள் ஏற்கனவே அகப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை நீர் ஏற்கனவே தீர்க்கும்படியாக, சந்திக்கும்படியாக ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டீர் என்பதை அவர்கள் அறிந்து பெற்றுக்கொள்ள உதவிச்சு அவர்கள் எண்ணங்களும் அவர்கள் நோக்கமும் மேலானவைகளை நாடத்தக்கதாக, நீர் அவர்கள் வைத்து மேல் வைத்திருக்க திட்டங்களை அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக. தேவனுடைய ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுவாராக. இருக்கிற இடத்திலே தேவனுடைய வல்லமையை இப்பொழுது உணர்ந்து, தேவ வல்லமையை பெற்று எழும்பி பிரகாசிக்க உதவிச்சு அண்டவர். விசேஷமாக பலவீனத்திற்காக செபிக்கிறேன். அவர்கள் சரீரத்தில் பலவீன கட்டுகள் இந்த நேரத்தில் உடைந்து எறிவதாக, மனதில் சோர்வுற்றவர்களுக்கு அந்த சோர்வு நீங்கி போய் ஒரு உற்சாகம் உள்ள ஆவியை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உறவுகளிலே பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக செபிக்கிற ஆண்டவர், இந்த நேரத்தில் ஒரு சமாதானத்தின் ஆவியை நீர் கட்டளையிடுவதற்காக செலுத்துகிறேன். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு புது மனுஷனாய் அவர்கள் இன்றிலிருந்து திகழ்வார்களாக. ஆசீர்வதிங்க, பயன்படுத்தும் ஆண்டவர். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் ஜலப்பிரவாகம் மேல் கற்பாரன் முழங்குகிறார். அல்லேலூயா.